வெல்கம் பேக் டு கேமரா கசிந்து எப்படி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்றது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நான் பார்த்துக்கிட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லை என்ன மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகிட்டு இருக்கும். வாங்கின வீடியோக்குள்ள போகலாம். ஏன்டா நேற்று வீடியோ போட்டிருந்தோம் வாய்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் போட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று என்னென்னா நான் அன்னைக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து காப்பிரைட் விழுந்துருச்சு, அதனால தான் நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதனால தான் ரெண்டு மூணு நாளில் கண்டென்ட்டே போடலையா, ரெண்டு மூணு வாரமாகவே போடல, அதனால தான் நான் அப்படியே எடுத்து போட்டு விட்டேன் அந்த வீடியோவை. அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். என் கேம் பிளே எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா, அதாவது இந்த ரூம் மேட்ச் வந்து வேற லெவலில் போயிருக்கோம். அதாவது நாங்கள் கிரானைட் க்ளோவால் மட்டும்தான் சொல்லியிருந்தோம், ஆனால் அவங்க வந்து கன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வெறி ஆயிட்டேன். உண்மையிலே சொல்லணும்னா அந்த கிரானட்டு க்ளோவால் மட்டும்தான் உண்மையிலே சொல்லியிருந்தேன், அதாவது கிரானட் மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேனே. இவனுங்க தான் க்ளோவாலே எடுக்கலாம் க்ளோவால் எடுக்கலாமான்னு கேட்டாங்க, சரி எடுக்கலாண்டா அப்படின்ட்டேன். சரின்ட்டு அதான் க்ளோவால் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இடையில ஒரு சில இடத்துல நல்லாவே இருந்துக்காது, ஏன்னா கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க டீமில், அதனால தான் அவன்கிட்ட அதை பற்றி எவனுமே சொல்லலை போல அந்த விஷயத்தை பற்றியே எவனுமே இப்படி அது எப்படின்ட்டு எதுவுமே சொல்ல போல ஏ கிராண்ட் பண்ணுதான் சொல்லவே இல்லை. அதனால தான் அவன் கன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் டீமில் அவங்க வந்து இவனும் கன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான், இந்த ரவுண்டே கன் எடுத்து அடிக்க நான் சொல்லிட்டேன், அவன்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்படியே அவங்க டீமில் ஒரு டவுன் வேறையா, சரி நம்ம சுற்றி ஏறி போவோம் அப்படின்ட்டு ஏறிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த கிரானைட் விசி விளாட்றதே எனக்கு பிடிக்காது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த கிரானைட் எடுத்து வீசி விளாட்றது அவ்வளோக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்தமாதிரி நான் விளாண்டதே இல்லை சொல்ல போனோம்னா, அதனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. பாருங்கள், நான் ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் ஜோன் வேகமாக போகுது, நான் இப்படி ஏறி போய் அப்படி ஜோனுக்கிட்ட போய் நான் டவுன் ஆகிட்டேன்னா பார்த்துங்க, இந்த மேட்ச் நான் எலிமினேட்டு. அவனுங்க ரெண்டு பேர் இவனுங்க ரெண்டு பேர் ஜோனுக்குள்ளே அவன் அடி வாங்குறியா அவன் அடி வாங்குறியா இவன் ஏதோ அடி வாங்காமல் வந்துட்டியான். இவனே ஒரு பாட்டு கேரக்டர் ஸ்கில் வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது நான் கவனிக்கவே இல்லை கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணதவே. இந்த கன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க, சொல்கிறதவே கேட்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, இந்தா அவன் டவுனு இவன் எலிமினேட்டு. நான் ஒன்றும் பண்ண முடியாது இவங்களை வச்சுக்கிட்டு. பாருங்கள் அவ்வளோ பெரிய ஜோன்லேயே வந்து ஜோனுக்குள்ள நின்று மெக்கிட் போட்டுக்கிட்டு இருக்கானா, இவங்களாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அடுத்து இந்த இடத்துல உண்மையிலே வெறி ஆயிடுவேன் நான், இந்த இடத்துல நான் கன் எடுத்து டபுள் பேரில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, நான் வெறி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் உண்மையிலேயே சொல்ல போனோம்னா இப்படி கோவம் தலைக்கு மேலே ஏறிடுச்சு எனக்கு. ஸோ நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இடையில லைட்டாக கட்டாயிருக்கும் ஏன்னா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டாங்கன்னு எங்கள் டீம்மேட்டை எடுத்து அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது, உனக்கு அடுத்த இன்னும் கண்டென்ட் நிறையா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல நான் டேமேஜ் வாங்கிடுவேன், சரியான டேமேஜ் வாங்கிடுவேன். ஸ்டாக்கு நீங்கள் வந்துட்டு டாக்கு நாங்கள் ஒரு க்ளோவாலாக போட்டு இப்படி உட்காந்து மெக்கிட்டை போடலான்னு பார்த்து மெக்கிட்டை போட்டு முடிச்சிட்டேன்னு நினச்சேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு மெக்கிட்டே நான் போடுறேன். நான் என்ன பண்ணுறது, மெக்கிட்டை போடுவோம். எங்கள் டீமில் எல்லாருமே அடி வாங்கிட்டாங்க, நானும் அடி வாங்கிட்டேன். நம்ம ஒரு மெக்கிட்டு என்ன ஒருத்தன் டவுன் வேறு ஆகிட்டான். சரி நம்ம வேமா ஏறும், கிரானட் தானே கன்னுனா கூட ஏதோ காரணம் எங்கேயே கூட நிற்கலாம், கிரானட் தானே அப்படின்ட்டு ஏறுனா இந்த இடத்துல நான் டவுனாகவே பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல எலைட் போட்டுருவோம் கண்டிப்பாக, அதாவது வின்சோ கோல்டு ஆப் மூலமாக தான் நம்ம எலைட் போட போகிறோம். அந்த ஆப்பு வந்து வேற லெவலில் இருக்க, அந்த ஆப் ஏற்றி நீங்கள் ரைட் போட்டுக்கலாம், 1000 டைமண்ட் கூட எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா. அடுத்து இந்த ரவுண்டில் வந்து இந்த ரவுண்டில் தான் வெறியாயிருப்பேன். கண் எடுத்து அடிக்க, நானும் கண் எடுத்துட்டேன். சரி அவனை மட்டும் முடிச்சு விட்டு மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு கிராண்ட்லேயே அடிப்போம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் கால் பேச போயிடுவேன், ஃபோன் பேச போயிடுவேன். வேமா க்ளோவாலாக போட்டு ஏறா ஏறா ராகேஷ், அதாவது என் பேர் ராகேஷ்.
அப்படின்றதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய படாபடா ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. சாதாரணமாக நான் விளாடுவேன், எப்பயும் போல தான் விளாடுவேன், எல்லாத்துமே தான் விளாடுவேன். நானும் ஒரு பாட்டு தான்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். கண்டென்ட் இல்லாத காரணத்தினால் போட்டு ஒரு டவுன் வேறு லெவல் நான் டவுன் ஆயிடுவேன் கண்டிப்பாக. இந்த இடத்துல கில் வந்துடுச்சு, இந்த இடத்துலலாம் பாருங்கள் நான் செத்து போயிடுவேன். இந்த இடத்துல மேலே ஏறி வந்துடுவேன், அடா பாவி அப்படின்ட்டு கீழே இறங்கி போய் வே பண்ண சொல்லான்னு பார்த்தா மேலே ஏறிவேன், என்னையை முச்சு விட்ருவான். இந்த இடத்துல ரிவே பண்ணுறா ரிவே பண்ணுறான்னா கேட்காம போயிட்டேன். அவன் கிராண்ட் போட்டேன் ஒரு எலைட்டு. நான் என்ன பண்ணுறது, எல்லாருமே எலைட் போடுறாங்க, நம்மளும் எலைட் போடலாம். ரேட் டாப்பு பண்ணி விட்றான் மச்சானா, கேட்க மாட்டேறாங்களே. சரி நம்ம இன்ஷோ கோல்டு மூலமாக டாப்பு பண்ணுவோம். மேட்ச்சு நான் செத்து போயிடுறேனே, நான் என்ன பண்ணுறது. இந்த இடத்துல போய் அற அற போர்டு வேற லெவல்றான் மாப்பிள அப்படின்ட்டு ஒரு லைக் அப்போட்டு விட்டு இவனை அடிச்சு விட்றான் அவனை. ஐயோ இந்த நேண்டா அடித்தேன், ஐயோ இந்த நேரம் நல்லவங்கடா சொன்னா கேள்றா அவனுங்களும் கண்டு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவா விட்டது அவன் ஜோனில் எலிமினேட் ஆயிருவேன் அப்படின்ற அது வேறு விஷயம். பாருங்க ஜோனில் எலிமினேட்டிங்கல்லே அவ்வளோதான் அவங்க முடிஞ்சு. அதாவது நான் பாருங்க டபுள் பேரில் எடுத்து வச்சிருக்கேன். எந்த இடத்துல நான் ஃபோன் பேச போயிருவேன், டேய் ஏண்டா விருப்பத்தையும் கண்டுடுங்க அவன் சொல்வேடே, உங்களால் தாண்டா கண்ணு எடுத்துடுறான், அதாண்டா நானும் கண்ணு எடுத்தேன். சரி நான் சொல்லிடுறேன்டா, நீங்களும் சொல்லிடுங்கடா, நான் எப்பயே சொல்லிட்டேன்னா. சரிடா உட்றா, டே டே கண்ணெல்லாம் கீழே போடுங்கடா, கண்ணு எடுத்து விளாடாதீங்க அப்படின்ட்டேன். இப்போ சொல்லிட்டு வந்தேன், அதை ரீக்கனைட்டிங்காச்சு. சரி டே உள்ளே போனேன், நம்மளை முடிச்சு வச்சுருந்தானுங்க. அடா பாவிகளா மேட்ச் டிஃபீட் ஆகி போச்சேடா அப்படின்ட்டு பெரியோடா அண்ணே. இந்த இடத்துல எவனுமே கண் எடுக்க மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, டே மாப்பிள்ளை கண் எடுக்காதரா, அவங்களும் கண் எடுக்க மாட்டேன், கிராண்டை மட்டும்தான் போடுவேன் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நம்மளும் க்ளோவாலுங்க வீசு வீசுன்னு வீசணும். அடுத்து அவங்களுக்கு லேண்ட்மைன் கண்டென்ட் நான் போடுறேன். ஆல்ரெடி இது பல யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க, அது இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்லித்தரவங்க போட்டிருப்பார் அவர். அவரை பார்த்தா நான் போடுறேன். நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குதுப்பா, வார வாரம் இந்த மாதிரி ரூம் கார்டு கண்டென்ட்டாக போட வேண்டும், நம்ம போட்டுருவோம். மேலே கிராண்ட் போடா, இங்கே விற்கிறேன்டா ஏண்டாலே போடுறா, வீசுறா கிராண்டை வீசுறா வீசுறா மாப்பிள அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் மேலண்டி வீசிக்கிட்டு இருப்பேன்டா மாப்பிள. மேலேயே ஏறக்கூடாதுண்டு, அங்கேயே ஏறினேன்டா, நான் அங்கே வந்தால் அடிக்கிறான் இங்கே இவனுக்கு எம்பிட்டு கிராண்ட். இந்த கிராண்டுக்குள்ளே போய் மாட்டேன், நான் என்ன பண்ணுறது. அவ்வளோ கதை முடிஞ்சு. குளிர் சீக்கிரம் நம்மளே எலைட் பாஸ் பண்ணுறோம், நம்மளும் ஒரு படா படா ப்ரோ பிளேயர் அப்படின்றத நிரூபிக்கணும். குக் பண்ணி போடுவோம், போட்டு 95 ஒரு டேமேஜ் வேறு லெவல். முன்னாடியே போட்டிருந்த கிராண்டில் தான் பின்னாடி போயிட்டே இருக்க, ஜோன் வருதுடா அப்படின்னு, ஐயோ ஜோன் வருதா அப்படின்னு நம்மளும் ஓடிடுவோம். ஓடுறா ஓடுறா, நம்மளுக்கு வேறு டேமேஜா, ஓடுறா ஓடுறா ஓடுற மேலே விட்றோம் மேலே விட்றோம் மேலே விட்றோம் அப்படின்ட்டு இங்கே உட்காந்து மெக்கிட்டா போட்டுட்டு பொறுமையாக உட்காந்து மெக்கிட்ட போடுவோம். அப்புறம் போய் பொறுமையாக அடிப்போம். இது ஒரு பாட்டு, இங்கே பாருங்க இங்கே தான் செத்து போயிருவேன் பாருங்கணுங்க பாருங்களே. இங்கே க்ளோவால் போட்டு அவனுங்க வீசு வீசுன்னு வீசுகிறானுங்க மாப்பிள. இது ஒரு பாட்டு, ஐயோ ஜோன் வேறு வருது, கீழே இறங்கிதே ஆகணும் அப்படின்ட்டு கிராண்டை வீசிக்கிட்டு நம்ம கீழே இறங்கிடுவோம். அதாவட்டது அவனுக்கு அங்கிட்டிருந்து ஒருத்தன் இந்த எலட் பாஸ்காரே கிராண்டாக வீசுகிறான்டா மாப்பிள, யாராவது இதை பாட்டுடே பாட்டுத்தனமாக பண்ணுறியடா, ஐயோ டிஃபித்ரா மேட்ச்சு, ஐயோ இவங்க வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது. அடுத்த ரூம் கால்லேருந்து இவங்களை கூப்பிடக்கூடாதுரா மாப்பிள, வெறி ஆக்குறானுங்க. அடுத்த ரவுண்டு எங்கே, ஐயோ கண்ணு தெரிய மாட்டேங்குதே, ஐயோ இது எந்த இடம், அதாவது எந்த இடம் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கிராண்டை வீசும், குக் பண்ணி நம்ம மேலே போட்டுக்கோமா கிராண்டை, மேலே போட்டால் டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சா செத்துட்டு போயிடுவோம். இன்னும் யோசிக்கினேன், சரி விட்றா மாப்பிள அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் டவுன் ஆகிட்டேன். ஆடா பாவியலா மெக்கிட்டு போச்சேடா, ஐயோ இந்த இடத்துல நான் ஸ்கைலர் தான் எடுத்துகிட்டு வந்தேன் உண்மையிலே. ஆமாம்ல
கேரக்டரிஸ்டிக் லாஃப் வச்சுருந்தோம்ல, என்ன பண்ணுறது, அவனுங்க விறுவிறுன்னு ஏறி வந்துட்டானுங்க நம்ம இடத்துக்கு. கிரானைட் பட்டுன்றவங்க நானும் க்ளோவாவில் போட்டு தர 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 இந்த க்ளோவாவில் போடுவோம் அப்படின்ட்டுங்கிட்டு திரும்பி பார்த்தா க்ளோவால் உடஞ்சி விட்டானுங்கடா வாப்பில், அடிக்கிறானுங்கடா வாப்பில் அப்படின்ட்டு நம்ம வேமா க்ளோவால் எடுத்து விட்டு ஒர்ற 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 கைப்புள்ள ஐயோ மிக்கிட்டு வேற இல்லையே, நம்மளும் கிரானைட் எடுத்து வீசுவோம்ல, நாங்களும் வீசுவோம்ல, நாங்களும் வீசுவோம், வீசுறா 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 அப்படின்னு பார்த்தா பின்னாடி இதை வீசிப்பிட்டாங்க. இங்கேருந்து அரே பைசா அந்த எலக்ட் பாஸ்காரந்தேன் அங்கிட்டு கிரானைட் இருக்கே தெரியாமல் நான் முன்னாடி போய் நாடி வாங்கிட்டேன். நமக்கு அந்த முடிஞ்சு அந்த கிரானைட்டோட இது பார்த்தீங்களா அது நல்லா இருக்குது. அப்போது டக்குன்னு அந்த பொம்மை ஜோக்கர் வெளில வர மாதிரி இதுமே ஒன்று வருது விட்டுருந்தானுங்க இந்த பூனைக்கண்ணு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது உண்மையிலே வேற லெவலில் இருந்தது, அது எலைட்டில் விட்டாங்களான்னு தெரில எனக்கு. கில்லை இந்த இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருவோம், இந்த மாதிரி ஜெயிச்சிருவோம் பாருங்க, இந்த இடத்துல கில்லு ஆயிரும் அவனு வேற லெவல் ராமாப்ல. அதாவது இன்னைக்கு ஒரு ஒன் வி சிசன் போட்டிருந்தேன், அவனை அடிச்சுட்டு ஃபுல்லாக அடித்து ரெக்கார்டெலாம் பண்ணி வச்சுருந்தேன், கடைசியில் மண்டமேல இருக்க கொண்டே மறந்துட்டியாடா மாப்பிள அப்படின்ற மாதிரி ரெக்கார்டு ஆன் பண்ணவே இல்லை. நான் ரெக்கார்டெலாம் ஆன் பண்ணி வச்சுருந்தேன், இடையில ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஆஃப் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆன் பண்ணவே இல்லை. அதாவது மண்டமேல இருக்க கொண்டே மறந்துட்டியேடா அப்படின்ற மாதிரி இருக்குது இது, நீ சொல்கிறத பார்த்தா அப்படின்னு கேட்பீங்க எனக்கு தெரியும். இவங்க வேறு ஆனால் டேமேஜ் டேமேஜாக வாங்குறேன். சரி நீ மெக்கிட்ட போட்டு பொறுமையா வா, நாங்கள் ஏறி போய் அடி வைக்கிறோம், அதாவது அடி வாங்குகிறோம், அதாவது அந்த பக்கம்தான் நம்ம போய் சண்டை போடுற இடம், அதுதான் நேருக்கு நேராக வரும் இடம். இங்கே வேறு மேலே ஏறுறானே ஏறுறா மாப்பிள அப்படின்ட்டு ஏறுனா இங்கே வேறு சண்டை விட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே நான் என்ன பண்ணுறது, இவரும் க்ளோவாவில் போட்டு அடிக்கிறியா, ஐயோ நான் க்ளோவாவில் போட்டு தப்பி கையிலெல்லாம் குத்துறானே, கையிலெல்லாம் குத்துறானே மாப்பிள 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 ஒன்றே பண்ணுமா போ சுடா மாப்பிள நம்ம 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 கதை முடிஞ்சு விடா, அவனை கையில் குத்திட்டாலே வந்துட்டு வே பண்ணுறான் மாப்பிள, கிராண்டு கிராண்டு தூக்கி போடுறானுங்க மாப்பிள, சூப்பிட்றான் மாப்பிள. ஐயோ ஃபால் டேமேஜ் வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் மறந்துட்டு இங்கே நிற்கிறேன். க்ளோவால் நான் ஓடண்டா க்ளோவால் எடுத்துட்டேன், இங்கே ஒரு க்ளோ கிரானைட்டை போடுறதே போடுறாங்க, எவ்வளவுப்பா கிரானைட்டு அது அங்கே அது இங்கேண்டு. சரி நம்ம வேமா ஏறுவோம் ஏறுவோம் ஏறிக்கொண்டு ஏறுப்போம், அங்கே தான் இருக்காங்க. ஐயோ இப்போ கிரானைட்டில் வேறு நான் செத்து போயிருவேன் பாருங்கள், நம்மளுக்கு இதே பொழப்பாக இருக்கடா மாப்பிள, கிரானைட்டில் கிரானைட்டாக செத்து போயிடுறோம் நம்ம, டபுள் கில்லாவே அவடா பாட்டு பயல் டபுள் கில். சரி விட இந்த ரவுண்டை வெறித்தனம் விளாட்றோம், அவனை ரிவே பண்ணி விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன். கில் வந்துடுச்சு, ஜோன் வேறு வருது, இவங்க இங்கே ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து ஒரு வேலைக்கு போகிற அண்ணே அவங்கள கூப்பிட்டு அண்ணே வாங்கினே ரூம் கார்டு இருக்குனே அப்படின்னேன், சரிடா தம்பி வரேன் அப்படின்ட்டாங்க. அப்படியே அப்பாடி நமக்கு ஆள் கிடச்சிருச்சுப்பா ரூம் கார்டுக்கு, நம்ம கண்டென்ட் நாலஞ்சு நாளாக போடலைன்றதுக்காகவே கண்டிப்பாக கண்டென்ட்டவே எடுத்துருக்கேன். அதாவது நான் கொடுத்த வாய்ஸும் என்னோடய கேம் பிளேவும் நல்லா இருந்துச்சுன்னா ஓபி ஓபின்னு போட்டு கமெண்டில் போடுங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றத. ஓ மண்டையில் அடிச்சிருச்சு, வேற லெவல் வேற லெவல் வேற மாதிரி வேறு மாதிரி மேட்ச் போயிருந்துச்சு. இந்த இடத்துல எவனோ டவுன் ஆயிருவினே இந்த இந்த சொல்லலைடா கிரானைட் தூக்கி என் மேலே வச்சுட்டீங்களேடா அப்படின்டா எமோட் போட்டுக்கிட்டு இருக்கியா, ஆடா பாவிகளாக கிரானைட் தூக்கி நீ கொண்டது மட்டும் இல்லாமல் எமோட் வேறு போடுறீங்களேடா படுக்க வச்சு அப்படின்ட்டு இங்கிட்டு மேலே ஒரு க்ளோவால் போட்டாமல் இங்கிட்ட ஒரு அவனை சுற்றி க்ளோவால் அவனை மறைக்கி விட்ருவோம், டே திறந்து விட்றா அப்படின்ட்டு என் மேலே அங்கிட்டு போயிட்டியா, சரிடா போடாமப்பில பொறுமையாக மெக்கிட்ட சுற்றிட்டு க்ளோவால் எடுத்து விட்டு பெருவிரு ஐயோ இங்கிட்ட ஜோன் வருது, சரி வாங்கடா மாப்பிள்ள மேலே ஏறும் அப்படின்னா, சரிடா மேலே ஏறி வீசு 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 வீசுன்னு வீசுறோம்டா நம்ம மாப்பிள அப்படின்ட்டு மேலே ஏறிட்டோம். மேலே ஏறிட்டு வீசும் போது நான் இந்த மறுபடியும் டவுன் ஏறுவேன்டா மாப்பிள்ள பண்ணுறது. கடைசியில் ஒரு படா படா ப்ரோ பிளேயரே ஒரே ஒரு கில்லு தான் அடிச்சிருக்கேன், அதாவது நான் வடாபடா ப்ராப்ளம் நம்ப மாட்டீங்க அது தெரியும், யாரா அங்கேருந்து விஷயம் ஒன்றே அப்புறம் நான் கொள்வது நீம் சரி கீழே போட்டு விட்டு நான் என்ன பண்ணுறது மாப்பிள்ள ஜோன் வரந்தான் மாப்பிள்ள
மாப்பிள்ள நான் இறங்க போறேன்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு சொல்லிட்டு இறங்குனா தோணு. இங்கே என்ன பண்ணுறது? இந்த அவ்வளோதான். ஆமாம், அவனோட சரியானடா, நான் செத்துட்டேன் அவ்வளோதான். இந்த ரவுண்டு முடிஞ்சு மேட்ச்சில் நான் செத்துக்கிட்டு தான் இருப்பேன். உருப்படியாக ஒரு மேட்ச்சில் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த செத்து போயிட்டியா வேணும், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இங்கே ஒரு இது வேறு இப்போ கிராண்ட் போடுறேன். ஆ, இவன் போடுற கிராண்ட் மட்டும் எப்படி லாங்கண்ணா அங்கே வரைய வருது? ஆ சரிடா, நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க அது மட்டும் நல்லா தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. தெரிஞ்சு உங்களை கொண்டு போடுவேண்டா. ஐயோ, யாருமே சொல்லிட்டாங்க. இங்கே டெசர்ட்டிகளை போட்டு குமிச்சிக்கிட்டு இருக்குது. இது நம்மளும் உங்களுக்கு குமிப்போம். போடுறோம் போடுறோம், எடுத்து போடுறோம் போட்டு காசு. எப்படி நம்ம தொக்கதே போகிறோம் அந்த கிராண்ட் எடுத்து. சி பாருங்க, ரொம்ப டெசர்ட்டிகளும் வேறலாம் இருக்கேன். ஆ விட்டதே, நானும் டெசர்ட்டிகளை எடுத்து போடுறேன்னு போட்டேன். அதாவது நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, இந்த மேட்ச் எப்படி நாங்கள் தோற்றுருவோன்றது அது வேறு விஷயம். எனக்கு கிராண்ட் இல்லையா, நம்ம எங்கே ஏறி உட்காந்து மண்டா மண்டார்னு போட்டுருவானுங்க. ஏறி வந்துட்டேன் பாருங்க, ஒருத்தவன் ஒரே ஒருத்தவன் ஏறி விறுவிறுவிறுன்னு வந்துட்டான் அப்பளா மாப்பிள்ள அப்படின்ட்டு ஏறுறவங்களாட்டி நம்மளை டவுன் பண்ணியிருப்பான் என் நினைக்கிறேன். ஃபயர்லாம் பண்ணுறியா? ஓ, கிராண்டை தூக்கி வீசி கொள்றாங்களா? ஆனால் ஃபயர்லாம் பண்ணுறான்னு பார்த்தேன் நான். சரி, இந்த ரவுண்ட் நம்ம எப்படின்னு தோத்துருவோம்னு நினைக்கிறேன். தோத்துருவோமான்னு தெரிலையே. சரிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுங்கிட்ட கிராண்டை தக்கி வீசு வீசுன்னு வீசுகிறோம். கிராண்ட் சத்தியமாக எனக்கு வீசவே தெரியாது. குக் பண்ணிலாம் போடணுடா அப்படின்னா என்னான்னு கேட்பேன். குக் பண்ணி போடுறதா, அதே அப்புறம் குக் பண்ணுறதுன்னு நான் கேட்பேன். இங்கே வேறு இங்கே வந்து நின்று கண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. நீங்கள் பெரிய விட விட போயிடுறோம். போட்டு டவுனு வேறு லெவல், வேறு மாதிரி வேறு மாதிரி. ஆமாம், எங்கே டவுன் ஆச்சுனே தெரில. வேறு மாதிரி வேறு மாதிரி நாங்கள் தேடிட்டு இருக்கேன். எப்படி ரிவே பண்ணிடுவாங்களா? நம்ம கில்லு நம்மளுக்கு வந்தால் போதுண்டா. கிராண்டில் நானும் ரெண்டு கில்லு அடித்தேன் உங்கள் கூட அப்படின்ட்டு சும்மா சீனி போட்டு போய்ட்டு கில்லு தான். எங்கடா இருக்க, பின்னாடி இருக்கேன் பின்னாடி இருக்கேன் அந்த சொல்கிறாங்க. ஆனால் பின்னாடியே இல்லையேடா மாப்பிள்ள. ஐயையோ, என்னோடதில் நானே செத்து போயிட்டேன். ஓடி 83லாம் விழுந்துச்சு. ஓடி விட்டுரி மாப்பிள்ள, விட்டுடா மாப்பிள்ள. அதாவது 10 மேட்ச் விளாண்டோம், எனக்கு தெரிஞ்சு அவன் 10 மேட்ச் விளாண்டோம், 10 மேட்ச் விளாண்டோம். இதுக்கடுத்து அவங்களே ரிவெஞ்சு போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் கண்டெடுத்து ரிவெஞ்சுனா ரிவெஞ்சு இல்லை, சும்மா ஜாலிக்கு விளாட்றது. வீட்டு மேலாம் ஏறக்கூடாதுன்ட்டு சொன்னேன், கேட்க மாட்டானுங்க. நான் வீட்டு மேலே ஏறுவேண்டா அப்படின்றானுங்க. நான் என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நானும் வீட்டு மேலே ஏற வேண்டாம் அப்படின்ட்டு ஏழு பிள்ளைய மூச்சு அடிக்கிறான் அப்பளவனுங்க. இந்த இடத்துல நான் பட்ட பாடு இருக்கே பாருங்க, நான் பட்ட பாடு இருக்குதே. இங்கே பாருங்கள், ஏற முடியாமல் அது காட்டவே மாட்டேங்குது, எகிரி குடிக்க முடியாதுண்டு. அரே பையார் அப்படின்ட்டு பின்னாடி வந்து டக்குனு போய் எகிரி குச்சு அப்படின்ட்டு நின்றுக்கிட்டேன். சரி விடு அப்படின்ட்டு அந்த பக்கம் வந்து ஏறிண்டா. இங்கே தான் இப்போ ஏடபிள்யூ முடிச்சு வச்சு பண்ணிங்க. இந்த முன்னாடி எடுத்து கிராண்ட் விட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். அப்போ அவன் ஒரு தடவை அது ஒரு மேட்ச்சு அவனுங்க ரெண்டோ மூணோ இருக்கும்போது அவன் சரியில்லை தெரில ரீமைண்ட் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்குங்க. நீங்கள் அவனை அவங்கள அடித்தது கொடுமைக்கு ஏடபிள்யூ முடிச்சு அடிச்சு விட்டாங்க. சரிண்ட்டு அதுக்கு தெரியவே போடுறேன் நாங்கள் எதை பார்த்திங்களா ஏடபிள்யூ முடிச்சு வச்சது லோவலாக போடுறான் மாப்பிள்ள அப்படின்ட்டு அவன் அடி வாங்கிட்டான். இங்கிட்டு வந்தா நான் அடி வாங்கிட்டேன். மாத்துக்கட்டில் நாங்கள் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். உன் மேலே சொல்லணும்னா இப்போ இருக்கடா மாப்பிள்ள அடிக்கிறானுங்களா? அந்த இங்கேருந்து டவுன் ஆகும் பாருங்க, படாரன் டவுன் ஆயிடுவேன் டபிள்யூ மேலே. சரி, நம்ம ரிவே பண்ணுவோம். ரோவால போட்டுருவே பண்ணுறான்டே நான் அதை தெரியாமல். இது ஒரு பாட்டு ஜோன்லேயே செத்து போயிருமே. குதிச்சிட்டியா என்ன பண்ணுவியான்னு தெரியலையே. ஓ, எடுத்தா ஜெயிச்சிட்டாங்களா? முடிஞ்சுப்போ, நான் தான் சொன்னேன் இல்லை நாங்கள் ரிவெஞ்சு போடுவோண்டு. இப்படி அவங்க தான் ரிவெஞ்சு போடணும், ஏன்னா அவங்க தான் கடைசியில் கன் எடுத்து அடித்தாங்க. அதனால் அவங்க தான் ரிவெஞ்சு போடணும். டேண்டா 5 கிலோ அடித்தாடா பெரிய வேணாடா நீ. கடைசியில் போய் செத்து பிட்டியடா அவங்க ஏழு பிள்ளை முடிச்சு. கண்டிப்பாக இன்னொரு கிராண்டட்லேயே ரிவெஞ்சு மேட்ச் போடுறோம் ஒரு நாளைக்கு.
இது மாதிரி கிரானட்டு இந்த மாதிரி வார வாரத்துக்கு ரூம் கார்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபன் மேட்ச் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, லவ் யூ டூ.